சிஸ்டர்ஸ், பாயோ பையனோ, எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை. நான் தமிழ் பேசுகிறேன், ஹிந்தி கொஞ்சம் பேசுகிறேன், வித்தவங்க கொஞ்சம் குறையும். எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சொல்லங்களை முதலில் நான் தலைவணங்கி வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். காரணம், 100 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே நம்முடைய தமிழ் சொந்தங்கள் நீங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 100 ஆண்டுகளாக தமிழ் சொந்தங்கள் என்றால் கடுமையான உழைப்புக்கு பெயர் போனவர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், நேர்மையானவர்கள். வெள்ளியிலே தமிழர் என்று சொன்னால் நம்முடைய நாணயத்திற்கு ஒரு தமிழ் மரியாதை இருக்கிறது. அந்த பெயரையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமராமுத்து அது ஆசீர்வாத 2024 2024 பஞ்சாப் அமரா மெட்ரோ இதர் ஹே பஞ்சாப் மே ஆப் பார்ட்டி செப்பரேட் லெட்ராகும், காங்கிரஸ் பார்ட்டி ஆப்போசிட் மே லெட்ரா, பிஜேபி ஆப்போசிட் மே லெட்ரா. அப் டெல்லி மே ஆப் பார்ட்டி கா காங்கிரஸ் பார்ட்டி கா தோஸ்தி ஹே, பஞ்சாப் மே குஸ்தி ஹே. சோ ஈ கட்பந்தர் பூரா தேஷ் மே, ஈ கட்பந்தர் ஏ டெல்லி பஞ்சாப் மே பூரா தேஷ் மே, கேரளா மே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கா லடாய், தமிழ்நாடு மே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கா தோஸ்த். சேம் சவுத் இந்தியன் ஸ்டேட் மே ஏக் ஸ்டேட் மே தோஸ்த் ஹே, ஏக் ஸ்டேட் மே தோஸ்த் ஹே. யீ கட்பந்தன் பரிவார் கா கட்பந்தன் ஹே, கரப்ஷன் கா கட்பந்தன் ஹே, ஹமாரா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கா யீ கட்பந்தன் நஹீ ஹே. இது டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தில் முழுமையாக அறிவியல். இங்க இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்திற்காக ஒன்றாக இணைந்து உங்கள் முன்னாடி வந்திருக்கிறார். 4 சீட்டில் ஆம் ஆத்மி கட்சியும், 3 சீட்டில் காங்கிரஸ் கட்சியும் இருப்பது கொள்ளையடிப்பதற்காக, நம்மை ஏமாற்றுவதற்காக. இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழ் சங்கங்களுக்கு தெரியும், இன்று வடக்கு தெற்கு இரண்டும் கூட இரண்டு பாவமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. குறிப்பாக நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின் மீது, மொழியின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மனிதர், ஒரு ஆழ்ந்த காதல் இருக்கக்கூடிய மனிதர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அமரா தேஷ் மே காங்கிரஸ் பார்ட்டி கா நார்த் அலகு, சவுத் அலகு, நார்த் ஈஸ்ட் அலகு, வெஸ்ட் அலகு. சாம் பிட்ரோடா வெரி சீனியர் காங்கிரஸ் லீடர், இந்திரா காந்தி ஜி பிரைம் மினிஸ்டர் சமயமே இந்திரா காந்தி ஜி அட்வைசர், ராஜீவ் காந்தி ஜி பிரைம் மினிஸ்டர் சமயமே ராஜீவ் காந்தி ஜி அட்வைசர், மன்மோகன் சிங் ஜி பிரைம் மினிஸ்டர் சமயமே கேபினட் மந்திரி ரேங்க் அட்வைசர். சாம் பிட்ரோடா ஜி பேசுறாரு, ஓ சவுத் மே அலகு, ஆப்பிரிக்கன் ஆப்பிரிக்கன் தரப்பு பிக்ரா, நார்த் ஈஸ்ட் சைனீஸ் தரப்பு, பிரதேசி
हिंदुस्तान का दिल ही दिल्ली है, दिल्ली प्रदेश। पंजाबी इधर इधर है, तमिल लोग इधर है, हमारा देश में अलग अलग भाषाओं का जन्म इधर है। जो बीजेपी का चिंतन, मोदी जी का चिंतन, एक ही चिंतन है, अब भारत माता जी का आप पुत्र तमिल लोग, हिंदी भाषण का लोग, पंजाबी फ्रेंड्स, वालों के सर एक ही भारतीय स्पिरिट। ई इलेक्शन ई मराठी में चल रहा है, आप ई इलेक्शन में 2024 में 25 दिल्ली में आप एक तीर्मान लेना पड़ेगा। कांग्रेस का 70 ईयर्स का तोड़ने का ये पॉलिटिक्स आप कदम करना पड़ेगा जी, ई इलेक्शन में कदम करना पड़ेगा। राहुल गांधी जी का भाषण आप देखो जी, तमिलनाडु में कंप्लीटली डिफरेंट भाषा, नॉर्थ इंडियन में कंप्लीटली डिफरेंट भाषा। वायनाड में राहुल गांधी जी कंपस किया, ये राहुल गांधी जी वायनाड का भाषण आप देखो जी, राहुल गांधी जी बोला संयुक्त बहुत डेवलप रहे, एडवांस रहे, मैं वायनाड में कंपस कर रहा हूँ। उसके बाद केरला में इलेक्शन होने के बाद राहुल गांधी जी एक नया वाला मराठे बन रहा हूँ, वो रावतरेली का पुत्र हूँ, इधर में कर्कस कर रहा हूँ। ये कांग्रेस मरी उम्मल तक उम्मीद तरी நாட்டு மக்களை ஏமாற்றி வடக்கு தெற்கு என்று பிரித்து இந்த நாட்டை சின்னாபினப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தீர்மானித்திருக்கிறார். மோடி அவர்கள் நம்முடைய தமிழ் மொழிக்கு உச்சபட்சமான மரியாதை, காசி தமிழ் சங்கமாக இருக்கட்டும், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமாக இருக்கட்டும், பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் நம்முடைய செங்கோலாக இருக்கட்டும், நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய மரியாதையை நம்முடைய பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறார். நீங்க வெளியில பாருங்க, ஆம் ஆத்மி கட்சியை பாருங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி ஆரம் சமயமே அரவிந்த் கெஜ்ரிவால் ஜி ராகுலாஜி, மே பரிவார் வாத் கா எகேன்ஸ்ட், மே காங்கிரஸ் கா எகேன்ஸ்ட், மே பிரஷ்டாச்சார் கா எகேன்ஸ்ட், மே டெல்லி மே ஏக் ஏக் ஹமாரா மித்ர கோனே ஆப்கா மே சேவா கருங்கா, அபி ஆம் ஆத்மி பார்ட்டி கா பரிஸ்தி ஆப் தேக்கோ ஜி, ஆம் ஆத்மி பார்ட்டி கா தோ மந்திரி ஜெயில் மே ஹை, ஏக் சீஃப் மினிஸ்டர் ஜெயில் மே ஹை, ஜூன் 1 தக் ஜெயில் மே ஹை, चीफ मिनिस्टर का घर में अंदर एक राज्यसभा एमपी का असल्ट होगा, इसका आम आदमी पार्टी क्या कारण बोल रहा हुआ फिल्म में देख रहा हूं, सीसीटीवी इमेज डिलीट हो गया, मेन अक्यूज का सेलफोन का पूरा फॉर्मेट हो गया, ये आम आदमी पार्टी का अभी परिस्थिति है। राहुल गांधी जी आज दिल्ली में प्रचार में बोल रहा हूं, दिल्ली में पूरा कांग्रेस आम आदमी पार्टी बटन दबाए, आम आदमी पार्टी पूरा कांग्रेस का बटन दबाए, जो दिल्ली में आम आदमी कांग्रेस एक ही गठबंधन में है, पंजाब में अलग अलग बटन में है, जो युवाओं के संदर्भवाद अरसियल का बुंदु बन गए, इधर ना कोई नाट बड़ी है मुन्नेट पर कार अरसियल करिया दे, इधर नाट ये आदमी का तो बड़ी तीसरे में बंदे बन कर अरसियल बन गए, दिल्ली पर तो बड़े भलरचियों बैठे பாதுகாப்பும் வேண்டும், அப்படிப்பட்ட நகரம் காங்கிரஸ் உடைய 10 ஆண்டு கால ஆட்சியில எத்தனை வன்முறைகளை பார்த்தோம், எத்தனை தீவிரவாத தாக்குதலை பார்த்தோம், ஆனா இன்னைக்கு 10 ஆண்டு கால மோடியுடைய ஆட்சியில எதுவும் இல்லாமல் நேர்மையான ஒரு ஆட்சிய பாதுகாப்பான டெல்லியை நீங்க பாக்குறீங்க, வளர்ச்சி அடையக்கூடிய டெல்லியை பாக்குறீங்க, 10 சால் காங்கிரஸ் கா கவர்னன்ஸ் ஆஃப் டெல்லி, காங்கிரஸ் கா கவர்னன்ஸ் டெல்லி में सुरक्षित सिक्योरिटी क्या था, बांबला सीवर हो रहा था, इधर इधर कमीवल वायलेंस था, दिल्ली में कांग्रेस कांग्रेस का 10 साल का गवर्नमेंट ने देख लिया, डेवलपमेंट नहीं था, सिक्योरिटी नहीं, अभी मोदी जी का 10 साल का गवर्नमेंट सब देख रहा, एक दिल्ली एक इंडियन नॉर्मल सिटी है, इंडियन कैपिटल सिटी नहीं है, ग्लोबल सिटी है, ये ग्लोबल सिटी का क्या डेवलपमेंट चाहिए, मोदी जी सरकार में 10 साल में काम इधर था। நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், டெல்லி மக்களுக்கு எல்லாம் நம்முடைய தலைநகரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், இந்த தலைநகரம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இந்த தலைநகரம் வலிமையாக இருக்க வேண்டும், இந்த தலைநகரத்தில் வளர்ச்சி இருக்க வேண்டும், மூன்றும் இருக்க வேண்டும் என்றால் டெல்லியிலே மோடி இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சிந்தனை எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த முறை டெல்லியில 7-7 பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்கள் தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன்.
मेरा जो दो हाथ का जोड़ कर रहा करके आप इनका आपका एक विनती कर रहा हूं। दिल्ली में सेवन सीट्स में इधर हमारा सरकार होना पड़ेगा। दिल्ली में कैपिटल सिटी का डेवलपमेंट चाहिए, सुरक्षित चाहिए। मोदी जी एक ही आदमी इधर 10 साल का दोनों काम इधर किया जाए। आप मई 25th इलेक्शन में भ्रष्टाचार हटाना पड़ेगा। आम आदमी पार्टी का सरकार अब देख लिया जाए। करप्शन पूरा डिपार्टमेंट में करप्शन है। यमुना क्लीनिंग प्रोजेक्ट में 8600 पर करप्शन। एक टॉयलेट बना दिया, टॉयलेट का नेम दे दिया एक क्लासरूम, वो करप्शन। ट्रांसपोर्ट डिपार्टमेंट रिपेयर में 10,000 करोड़ का करप्शन है। लीकेज का करप्शन पूरा अध्यक्ष को, आम आदमी पार्टी सरकार पूरा अध्यक्ष को, पूरा डिपार्टमेंट में करप्शन का सरकार, आम आदमी पार्टी का सरकार, पूरा भ्रष्टाचार कैबिनेट में மந்திரி ஜெயில் போய் சீஃப் மினிஸ்டர் ஜெயில் போய் நாட்டு இதை அப்புறப்படுத்த வேண்டும். டெல்லிக்கு இது போன்ற ஒரு அரசியல் கட்சி தேவையில்லை, இது போன்ற ஒரு அரசாங்கம் தேவையில்லை. ஏழை மக்களுடைய பேரை சொல்லி கொள்ளையடிக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சியினுடைய இதை பார்த்துட்டு, அதனால உங்களை நான் வைக்கக்கூடிய அன்பார்த்த வேண்டுகோள், நமக்கு நேர்மையான அரசியல் வேண்டும் என்றால் மறுபடியும் மோடி அவர்கள் மூன்றாவது முறை இங்கே இருக்க வேண்டும். அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்று சொல்லி என்னோடு அற்புதமான தலைவர்கள் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் கவுன்சிலர் பொதுச் செயலாளர் ஸ்வேதா சங்கிஜி அமாரா பாச, அமாரா திலக் நகர் கான்ஸ்டுவன்சிக்கு எச்ஆர் சுனில் ஜிண்டால்ஜி அமாரா பாசேஜி, அமாரா வார்டுக்கு அத்தியக்ஷ் மண்டலுக்கு அத்தியக்ஷ் சரிதா தேவிஜி மேடம் அமாரா பாசே, திலக் நகர் கா இன்சார்ஜ் பரஞ்சித் கௌர் அமாரா பாசேஜி, கருமாரியம்மன் கோயில் அற்புதமான நம்முடைய மாரியம்மன் சென்று தரிசித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டு இங்கே வந்திருக்கின்றேன். தமிழ் சொத்துக்கள் அற்புதமான மாரியம்மன் கோவிலுக்கு வச்சிருக்கிறீங்க. அவருடைய ட்ரஸ்டி டாக்டர் சிவகுமார் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய ஜெய்ப்பூர் நகரத்தினுடைய மேயராக இருக்கக்கூடிய சௌமியா குர்ஜார்ஜி இருக்கிறாங்க. ஜெய்ப்பூர் நகரத்தினுடைய மேயர் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த அற்புதமான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய டெல்லி பிஜேபி பிரதேசத்துடைய நம்முடைய தமிழ் செல்வனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள், துணைத் தலைவராக இருக்கக்கூடிய தண்டபாணி அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்திருக்கிறேன். தோ கட்ட இதரா அப்பா சமயா மே ஜாதா நெயில் எங்களுக்கு அப்பா ஏற்றி சட்டமே இந்த போலிட்டாச்சு பூரா தேசமே 380 கான்ஸ்டிடியன்சி பே பிரச்சார் ஹோ கயாச்சு, எலெக்ஷன் ஹோ கயா. 4 ஃபேஸ் மே 380 கான்ஸ்டிடியன்சி மே எலெக்ஷன் ஹோ கயாச்சு. 380 அபி 163 கான்ஸ்டிடியன்சி பாக்கி ஹே. 383 கான்ஸ்டிடியன்சி மே பாஜ்பா சர்க்கார் ரெடி ஹோ கயி. ரெடி 2736 பாஸ் ஹோ கயா. தமிழ்நாடு மே பூரா எலெக்ஷன் ஹோ கயா, கேரளா மே ஹோ கயா, ஆந்திரா மே ஹோ கயா, தெலங்கானா மே ஹோ கயா, பூரா ஹோ கயா. 386 மே ஹோ கயா, அபி 163 பாக்கி ஹோ. हमारा देश में पूरा जन्म निर्णय ले लिया। हमारे को मोदी जी चाहिए, तीसरा बार चाहिए, बहुत लार्ज मेजोरिटी में चाहिए। 406 में मोदी जी चाहिए, एक जन्म निर्णय ले लिया जाए। आपका मैं एक और समय में रिक्वेस्ट कर रहा हूँ, दिल्ली में ஏழு की ஏழாக இருக்கட்டும், மிச்சம் இருக்கக்கூடிய 163 சீட்ல நீங்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்து ஒரு அருமையான அரசை, வலிமையான அரசை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், தன்யவாத்.